ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முள்ளங்கியில் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கியை எடுத்துக்கோங்க. உளுந்து 4 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 50 கிராம், மிளகா வத்தல் 6 எடுத்துக்கோங்க. இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று ரெண்டு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். பூண்டு 5, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தக்காளி 1, புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அளவு. தேங்காய் பூ 2 ஸ்பூன். முளகி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1 கப் வர அளவுக்கு கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதை நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். நல்ல ஃப்ளேவர் வர வரைக்கும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்குறதோட சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட வத்தல் சேர்த்துக்கலாம். வத்தல் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி இதோடு சேர்த்துட்டு அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. முள்ளங்கி நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, புளி, கொத்தமல்லி இலை, தேங்காய் பூ எல்லாம் அடுத்தடுத்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும். எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த சட்னி தேவையான நம்ம சால்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா ஆரவும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயும், அதோட கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்த உடனே வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளித்ததை இப்போ சட்னியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அடுத்து வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.